whether my audio and video are clear. Yes, ma'am, clear. Okay, Dilu, thank you so much. எல்லாரும் ஒரு நிமிஷம் நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேட்டுட்டு தென் ஸ்டார்ட் டைப்பிங் யுவர் மெசேஜஸ். கொஞ்சம் பொறுமையா இருங்க, நான் சொல்றேன். ஐ வில் ஜஸ்ட் ஷேர் சம்திங். ஸோ நான் இன்னைக்கு வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்க. தேங்க்யூ ஷபீனா, நைஸ் நேம். எல்லாரும் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. நீங்க மெசேஜ் அனுப்பிச்சாலே இப்ப என்னால பார்க்க முடியாது. ஐ வாண்ட் டு சே சம்திங். ஸோ எல்லாருக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்க. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, இனிமே பர்சனல் ரீடிங்ஸ் வந்து எப்படி இருக்க போகுதுன்னு நான் சொல்லிடுறேன். மந்த்லி வீல் ஹாவ் டூ செட் ஆஃப் பர்சனல் ரீடிங்ஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் மந்த் வந்து ரெண்டா பிரிச்சு 15 டேஸ்க்கு, முதல் 15 டேஸ்க்கு ஒரு செட்டும் ரெண்டாவது 15 டேஸ்க்கும் ஒரு செட் வந்து நம்ம போட போறோம். இது ஃபர்ஸ்ட். மோஸ்டா வந்து 7 ஓ கிளாக் இல்ல 8 ஓ கிளாக் இல்ல 9 ஓ கிளாக் அந்த ஒரு வேரியேஷன்ல தான் இருக்கும். ஒரு 30 மினிட்ஸ் to 45 மினிட்ஸ் ரீடிங் வச்சுக்கலாம். இது ஒரு விஷயம். அடுத்த விஷயம், நெக்ஸ்ட் டைம்ல இருந்து பர்சனல் ரீடிங்ஸ் அப்படின்னு நீங்க வரீங்கன்னா, இன்னைக்கே நான் போட்டிருந்தேன், பட் ஐ டோன்ட் நோ எவ்வளோ பேர் ப்ரிப்பேர்டா வந்திருப்பீங்கன்னு. யூ ஷுட் பிரிங் சம் ஒன் வித் யூ. அதாவது அவங்க உங்க கூட உட்காந்து பாக்குறவங்களா இருக்கக்கூடாது. அவங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நல்லா கேட்டுக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அவங்க வந்து இன்னொரு சிஸ்டம்ல வந்து நம்ம சேனலை லாகின் பண்ணியிருக்கணும். சரியா? அப்போ நீங்க எனக்கு கேள்வி கேட்கும் போது, உங்க டேட் ஆஃப் பர்த், மந்த், இயர், டைம் ஆஃப் பர்த், ஐ மீன் டேட் ஆஃப் பர்த், மந்த், இயர், உங்களுடைய கேள்வி, ஒரே ஒரு கேள்வி ஸ்பெசிஃபிக்கா இருக்கணும். அதுக்கப்புறம் யார் ஜாயின் பண்ணியிருக்கா அப்படின்றத நீங்க டைப் பண்ணணும். நீங்க நினைக்க வேணாம், சரி இவங்களுக்கு எப்படி தெரிய போகுது அப்படின்லாம் நினைக்காதீங்க. ரீடிங் வந்து உங்களுக்கு இன்னும் கிளியரா வரணும்னா, இது ஒரு ஃப்ரீ ரீடிங். ஸோ உங்களோட ரீடிங்ஸ் இன்னும் தெளிவா இருக்கும், கரெக்டா இருக்கும், உங்களுக்கு ரெசனேட் ஆகணும்னா இதுதான் ப்ரொசீஜர். ஓகே, நான் அந்த மாதிரி தான் இது பண்ண போறேன். ஸோ ஐ திங்க் திஸ் டைம் ஐ ஷுட் கிவ் இட் டு யூ. இட்ஸ் ஓகே, இன்னும் 1 மினிட் இருக்கு, அதுல இருந்து நான் ஸ்டார்ட் பண்றேன். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் டைம் பிரிங் சம்மன் அலாங் வித் யூ. அவங்களும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும். ரெண்டாவது, ஏன்னா இது ஃப்ரீ ரீடிங் இல்லையா, அப்படி பண்றது தான் பெட்டரா இருக்கும். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும். இன்னொரு நீங்க போன்ல பார்க்கணும், உங்க பக்கத்தில் உட்காந்து அதே போன்ல பார்க்க கூடாது, வேற ஒரு காம்ப்ல இதா இருக்கணும். அதுக்கப்புறம் நீங்க வந்து உங்களோட டீட்டெயில்ஸ் கொடுத்து கேள்வி கேட்கும் போது அவங்களும் அவங்களோட பேரை நீங்க டேக் பண்ணணும். ஓகே, ஸோ இதுதான். ஸோ எஸ், இட்ஸ் 9 ஓ கிளாக், நம்ம ரீடிங் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போதுல இருந்து நான் ஸ்டார்ட் பண்றேன். ஓகே, நிறைய பேர் ஏற்கனவே அனுப்பியிருக்கீங்க. ஸோ ஐ வில் ஸ்டார்ட் வித் ஓ மை காட் ஷோபனா. ஓகே ஷோபனா, எல்லாரும் கொஞ்சம் பொறுமையா இருங்க, அப்பதான் நான் ஒரு ஒரு ரீடிங்கா பண்ண முடியும். காந்தி நந்தன் ரிலேஷன்ஷிப் ரீயூனியன் இருக்கா? நவ் இன் நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன். So, date of birth is... Shobana. So, நான் இன்னைக்கு சொல்லிடுறேன், சிவா கார்ட்ஸ் வச்சிருக்கேன், ரிலேஷன்ஷிப்புக்கு எடுக்கணும்னு வச்சிருக்கேன். As usual, tarot. And இந்த தடவை என்னோட ஃபேவரட் ஏஞ்சல் ஆன்சர்ஸ் கார்ட்ஸும் எடுத்து வச்சிருக்கேன். Shobana, this is for you. Okay. Oh, Shobana, எனக்கு நல்ல ஒரு கார்டு வந்திருக்கு, பட் திருப்பி வருவாரான்னு எனக்கு சொல்லணும் இல்லையா? ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. Shobana, உங்க ரிலேஷன்ஷிப்புக்குள்ள நிறைய ஆங்கர் இஷ்யூஸ் இருந்ததா? நிறைய ஆங்கர் இஷ்யூஸ் இருந்ததா? கோபம், தேவையில்லாத கோபம், அந்த மாதிரிலாம் நிறைய இருந்ததா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா எஸ், கொஞ்சம் கஷ்டம்தான். ரீயூனியன் இஸ் அ லிட்டில் டிஃபிகல்ட். அப்படியே அவர் வந்தாலும் அது உங்களுக்கு பெருசா பெனிஃபிஷியலா இருக்காது. ஐ திங்க் யூ ஷுட் மூவ் அவே ஃப்ரம் தட் ரிலேஷன்ஷிப், ஷோபனா. ஓகே, அடுத்தது ஜனனி பாலா. ஹாய், ஓ மை காட், என்ன போனாங்க? ஒரே நிமிஷம். ஜனனி பாலா,
I missed her. கொஞ்சம் பொறுமையா இருங்க, நான் ஜஸ்ட் டூயிங் இட். நிறைய மெசேஜ் வந்துட்டே இருக்கிறனால ஓகே, நான் இப்போ ரேண்டமா சூஸ் பண்றேன். ஷோபனா, ஐ வில் டெஃபினெட்லி டூ ஃபார் யூ. ஓகே ஓகே, தில்லுக்கு பார்க்கலாம். ஹாய் மேம், ஐ எம் திலக்ஷனா ஃப்ரம் ஸ்ரீலங்கா. டேட் ஆஃப் பர்த் ஓகே. ஆமாம், இவ்வளோ கேட்காதீங்க. கெரியர், ஸ்டடீஸ் அண்ட் பார்ட்னர் பற்றி இல்லைம்மா, ஜஸ்ட் ஆஸ்க் ஒன் ஸ்பெசிஃபிக் க்வெஸ்சன். ஓகே, சுத்தாவனா பிரதீக், ஐ எம் சன் ஆஃப் இந்திராணி அண்ட் மை டேட் ஆஃப் பர்த் ஓகே. ப்ளீஸ் டூ அ டாரோ தட் ஐ வில் பாஸ் எவ்ரி எக்ஸாம் ஐ ரைட் நெக்ஸ்ட் மந்த். ஓகே, நீங்கள் ஒரு எக்ஸாம் எழுத போகிறீங்க, அந்த எக்ஸாம் கிளியர் பண்ணுவீங்களா அப்படின்னு. எனக்கு வந்து என்ன எக்ஸாம்னு நீங்கள் சொல்லணும் இல்லையா, வாட் கைண்ட் ஆஃப் எக்ஸாம் இட் இஸ். பட் நெவர்தலெஸ் நம்ம ட்ரை பண்ணலாம். யுவர் டேட் ஆஃப் பர்த் இஸ் ஓகே ஓகே ஓகே. இன்னும் ப்ரிப்ரேஷன்ஸ் எப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஹவ் ஆர் யுவர் ப்ரிப்ரேஷன்ஸ் கோயிங் அலாங்? உங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் இருக்கா? ஹவு கான்ஃபிடென்ட் ஆர் யூ? இன்னும் ப்ரிப்பரேஷன்ஸ் பெருசாக பண்ண ஆரம்பிக்கலன்னு நினைக்கிறேன். ஃபோக்கஸ் வேற எதுலையாவது இருக்கா? எக்ஸாமை தாண்டி வேற ஏதாவது விஷயத்துல ஃபோக்கஸ் இருக்கா? ஆல்சோ உங்கள் ஏஞ்சல் கார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, ஆஸ்க் யுவர் ஏஞ்சல்ஸ் ஓகே. இன்னும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணணும்ப்பா. யூ ஷுட் ப்ரிப்பேர் வெரி வெல். இந்த ப்ரிப்பரேஷன்ஸ் பத்தாது, இன்னும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. யூ ஸ்டில் ஹாவ் அ மந்த் டு கோ இல்லையா? நெக்ஸ்ட் மந்த் தான் எழுத போறீங்க. ஸோ நல்லா ஃபோக்கஸ் பண்ணி எழுதுங்க, பட் யூ ஸ்டில் ஹாவ் டு ப்ரிப்பேர் வெல் ஓகே. தேவையில்லாத மற்ற விஷயங்கள் எல்லாம் யோசிக்க வேண்டாம் ஓகே. பாரு பாரு, ஹாய் அக்கா, என்னோட நேம் பார்வதி. ரொம்ப இயர் அலையன்ஸ் பார்க்குறாங்க, எப்போ மேரேஜ் ஆகும்? யுவர் டேட் ஆஃப் பர்த் ஓகே ஓகே, அலையன்ஸ் பார்க்குறாங்கல்ல. ஓகே, ஏற்கனவே உங்களுக்கு அலையன்ஸ் வந்து ரொம்ப க்ளோஸாக வந்து ட்ராப் ஆச்சா? ரொம்ப அப்படியே க்ளோஸாக, சரி இது எப்போ வேணாலும் முடிஞ்சிரும் அப்படின்ற நேரத்தில் ஏதாவது ட்ராப் ஆச்சா உங்களுக்கு? அந்த மாதிரி எபிசோட்ஸ் இருக்கா? எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட் ப்ராபப்ளி ஏப்ரலில் ஒரு சான்ஸ் இருக்கு நெக்ஸ்ட் இயர். நீங்கள் எஸ் கண்டிப்பாக இருந்திருக்கணும், ஏற்கனவே வந்து பார்த்துருப்பாங்க. ரொம்ப க்ளோஸாக திருமணம் நடத்திடலாம் அப்படின்னு நினைக்கிற நேரத்தில் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் டைப் பண்ணுங்க. நான் அப்புறமா பார்க்கும் போது ஐ வில் நோ இஃப் ஐ டிட் த ரைட் ரீடிங். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு க்ளோஸாக வந்து கட்டாயம் இருக்கும், பட் நெவர்தலெஸ் நெக்ஸ்ட் ஏப்ரல் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. பட் உங்கள் கார்டை பார்க்கும்போது நீங்கள் ஏதோ ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருக்கீங்க, அந்த எக்ஸ்பெக்டேஷனையே நினச்சிக்கிட்டு இருக்கீங்க நடக்குமா நடக்காதான்னு. கொஞ்சம் எதிர்பார்ப்புகளை கம்மி பண்ணிட்டு நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். நம்மளால முடியாதது என்ன இருக்கு? கண்டிப்பா நல்லபடியா உங்களுக்கு திருமணம் நடக்குமா? லக்ஷ்மி, மை நேம் இஸ் லக்ஷ்மி அண்ட் யுவர் டேட் ஆஃப் பர்த். சரி சரி, மேரேஜ் நடக்கும், லவ் மேரேஜ் ஆர் அரேஞ்ச்ட் மேரேஜ். நிறைய பேர் இந்த தடவை திருமணம் கேக்குறீங்கல்ல. ரெண்டு கார்டு வருது. டு மீட் அரேஞ்ச் மேரேஜாமா இருக்கிறது உங்களுக்கு சூட்டபிளா இருக்கும் பாத்தீங்களா? அரேஞ்ச் மேரேஜா இருக்கிறது தான் உங்களுக்கு சூட்டபிளா இருக்கும். அண்ட் லவ் எவ்வளோ எந்த அளவுக்கு செட் ஆகும் தெரியல, அரேஞ்ச் மேரேஜ் தான் ரொம்ப சூட்டபிளாக இருக்க மாதிரி இருக்குது. நீங்கள் நிறைய பேசுவீங்களா லக்ஷ்மி? யூ வில் டாக் அ லாட் இஸ் இட்? எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், சேட்டில் சொல்லுங்கள், நிறைய பேசுவீங்க. ஆக்சுவலி உங்ககிட்ட பேசும்போது மற்றவங்க வந்து
ரொம்ப ரிஃப்ரெஷிங்கா இருக்கும் உங்ககிட்ட பேசுறதுன்னு உங்ககிட்ட சொல்லியிருக்காங்களா? கங்க்ராச்சுலேஷன்ஸ், நல்ல ஒரு இன்ட்யூட்டிவ் எனர்ஜி உங்ககிட்ட இருக்கு. ஐம் ஷுர் யூ வில் டூ வெல். ஓகே, சரி, அடுத்து அமந்தா கெனடி. ஓகே, ஹாய் மேம், ஐ டேட் ஆஃப் பர்த் ஓகே, எனக்கு ஃபாரின் பயணம் எப்போது போவேன்? சரி, ஒன் டிஃப்ரெண்ட் க்வெஸ்சன். ஓகே, ஃபாரின் பயணம் மிக விரைவில். வாவ், தட்ஸ் சச் எ நைஸ் கார்டு. வாவ், ஓகே, அமந்தா, ஐ ஃபீல் நீங்க வந்து யூ ஹாவ் டு கெட் இன் டச் வித் த ரைட் பர்சன். கண்டிப்பா நீங்க போறதுக்கு வாய்ப்பு இருக்கு, கொஞ்சம் பணம் செலவாகலாம், பட் ஐ எம் ஷுர் யூ கோயிங் டு கோ டேக் ஆக்ஷன். பாத்தீங்களா, ஏஞ்சல் கார்ட்ஸையும் பாருங்க, டேக் ஆக்ஷன், எல்லாமே சரியா இருக்கு இந்த டைம். ஓகே, நெக்ஸ்ட் இயர் மிட்டுக்குள்ள யூ வில் டெஃபினெட்லி ஹாவ் அ சான்ஸ் டு கோ. பட் கொஞ்சம் யார்கிட்ட வந்து இந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை கொடுக்குறீங்க அப்படின்றத யோசிச்சுட்டு நீங்க பண்ணுங்க. பாண்டி மீனா, பாண்டி மீனா, இது எனக்கு தெரிஞ்ச பாண்டி மீனாவா? ஓகே, டேட் ஆஃப் பர்த், எப்போ மேரேஜ் நடக்கும்? நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வருது, பட் நீங்க தான் அப்பப்போ கன்ஃபியூஸ் ஆயிடுறீங்களா, இல்ல காணாம போயிடுறீங்களா, இல்ல நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது நீங்களே தடுத்துடுறீங்களா? பட் மிக மிக விரைவில் இந்த வருடத்துக்குள்ளேயே உங்களுக்கு வந்து சரியான ஒரு என்ன சொல்றது, ஒரு அலையன்ஸ் வரும். அதை எப்படி நகர்த்தி எடுத்துட்டு போறது நீங்க தான் பார்க்கணும். வாவ், ஓகே, அதாவது நான் என்ன சொல்லுவேன்னா, உங்களுக்கு வந்து கோபம் இருக்கு, வேற எங்கேயோ கோபம் இருக்கு, ஸோ மேரேஜை வந்து ஃபோக்கஸ் பண்ண மாட்டீங்க. எனக்கு திருமணம் கண்டிப்பா நடக்கும்ன்றதுல ஃபோக்கஸ் இல்லை உங்களுக்கு. ஏன் நடக்க மாட்டேங்குது, எதுக்கு நடக்க மாட்டேங்குது, வாட்ஸ் கோயிங் ராங் அப்படின்னு நிறைய கேள்விகள் தான் உங்க மனசுல இருக்கே ஒழிய. ஓகே, பண்ணிடணும். பாண்டி மீனா, நீங்க எனக்கு தெரிஞ்ச பாண்டி மீனானா, கண்டிப்பா இந்த வருஷத்துக்குள்ள எனக்கு குட் நியூஸ் இருக்கு. ஓகே, கலை சாரா, ஹாய் மேம், என்னோட பெயர் கலை செல்வி, எனக்கு வயசு 31. எனக்கு என் கணவருக்கும் டைவர்ஸ் ஆயிருச்சு, ஆனாலும் திரும்பி அவர் தப்ப உணர்ந்து வருவாரா என் கூட வாழ குழந்தைகளுக்காக? ஹவுஸ் ஸ்வீட் கலை, உங்களுக்கு உங்க நல்ல மனசுக்கே நல்லதே நடக்கட்டும். டேட் ஆஃப் பர்த் கொஞ்சம் பொறுமையா இருங்க, ஏன்னா நான் கொஞ்சம் கால்குலேஷன்ஸ் போடணும். சாரி கலை, நீங்க ரொம்ப இமோஷனல் பர்சனா கலை? ரொம்ப இமோஷனல் ஆயிடுவீங்களா? ரொம்ப இமோஷனலா நிறைய டெசிஷன்ஸ் எடுத்திருக்கீங்களா, இல்ல இழந்திருக்கீங்களா இமோஷனலா? பார்த்தீங்களா, ஏமாந்துருக்கீங்களா? ஆக்சுவலி உங்க உறவுல வந்து நீங்க ரெண்டு பேரும் பிரச்சனை இல்லை, உங்க உறவுல வேற யாரோ ஒரு தேர்ட் பார்ட்டி இல்ல, உங்க குடும்பத்தையோ இல்ல அவர் குடும்பத்தையோ சார்ந்து யாரோ ஒருத்தர் தான் ரெஸ்பான்சிபிளா இருந்திருக்காங்க. பட் திரும்பி வருவாரானா பாசிட்டிவா என்னால சொல்ல முடியல. பாசிட்டிவா சொல்ல முடியலப்பா. வந்தா கூட உங்ககிட்ட இருந்து நிறைய ரகசியங்கள் மறைத்து வைக்கப்படும். ஸோ நீங்க யோசிச்சு முடிவெடுங்க. நிறைய நீங்க யோசிக்கணும், குழந்தைகளுக்காக அப்படின்னு அங்க சொல்லிட்டீங்க, கொஞ்சம் யோசிச்சு முடிவெடுங்கம்மா. பட் நீங்க ரொம்ப இமோஷனலான ஒரு பர்சன் இல்லை, இன்னமே லாஜிக்கலா டெசிஷன்ஸ் எடுங்க. இமோஷனல் டெசிஷன்ஸை விட லாஜிக்கலான டெசிஷன்ஸ் எடுங்க, மூட் ஸ்விங்ஸை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. ஹாய் மேம், ஐம் திலக்ஷனா, இப்போ ஏற்கனவே பார்த்தேனா அதை? சரி, ஓகே, ஓகே, என்னோட மனசில் ஒரு பர்சன் இருக்காங்க மேம்,
நானும் அவங்களும் ஒன்று சேருமா என்று சொல்லுங்க மேம். திலக்ஷனா இஸ் ஃப்ரம் ஸ்ரீலங்கா. பேரும் அப்படிதான் இருக்கு. அண்ட் ஆல்சோ ஓகே எஸ் ஒன்று சேருவீங்க, கண்டிப்பாக ஒன்று சேருவீங்க. பட் அவர் ரைட் சாய்ஸா? அண்ட் அவருக்கு தெரியுமா உங்கள் மனசில், ஐ மீன் அவர் உங்கள் மனசில் அவர் இருக்காரு அப்படின்றது அவருக்கு தெரியுமா? எனக்கு சொல்லுங்க, அதுக்கப்புறமா நான் மீட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் பார்க்குறேன். உங்கள் மனசில் அவர் இருக்காரான்னு சொல்லுங்க. ரெண்டாவது வந்து இஸ் இட் த ரைட் சாய்ஸ், இஸ் ஹீ த ரைட் சாய்ஸ் அப்படின்னு பார்த்து முடிவெடுங்க. பட் கண்டிப்பா ஒன்று சேரணும்னு நினைச்சா நீங்க சேரலாம். பிரபு அனு, பிரபு ஃபாரின் ஜாப் கிடைக்குமா? கண்டிப்பா பாக்குறேங்க. நிறைய பேர் ஃபாரின் ஜாப் கேட்டிருக்கீங்க. நான் அப்புறமா வந்து ஃபாரின் ஜாபுக்கு ஒரு ஸ்விட்ச் வேர்ட் கொடுக்குறேன், ப்ராபபிலி நெக்ஸ்ட் டைம். ஆக்சுவலி பிரபு அனு, எனக்கு யார் மெசேஜ் பண்ணியிருக்கீங்கன்னு தெரியல, உங்களுக்கு நான் எடுக்கிறேன். பட் இந்த இடத்துல ஓகே, உங்க தம் ஃபிங்கர் கீழே இந்த இடத்துல ஐ ஹாவ் அ பென்சில் ரைட், இந்த இடத்துல ஓகே 24 தனித்தனியா, சில பேர் 2 4 ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதுவாங்க, அப்படியே எழுதாம 24 2 4 இதை டெய்லி காலையில் குளிச்சுட்டு அவரை எடுக்க சொல்லுங்க. நல்ல அவருக்கு லைஃப் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். உங்களுக்கே ஒரு கிளாரிட்டி இல்லையோ எங்கே போனோம் எப்படி போனோம், பட் கண்டிப்பாக போகிறீங்க ஓகே, யூ வில் டெஃபினெட்லி கோ, கண்டிப்பாக நீங்கள் போகிறீங்க அப்ராடுக்கு ஃபாரின் ஜாப். பட் எங்கே போகணும் அதெல்லாம் கொஞ்சம் சாட் டவுன் பண்ண ஆரம்பிங்க. அபண்டன்ஸ் இன்ஃபேக்ட், நீங்கள் ஒரு சில பேருக்கு அவங்க பிறந்த ஊரில் இருக்கிறத விட வெளியூர் வெளிநாடுலாம் போன அப்புறம் தான் வாய்ப்புகள் நிறையா கிடைக்கும். உங்களுக்கும் அப்படி தான் இருக்குது, ஐ மீன் மிஸ்டர் பிரபுக்கும் அப்படி தான் இருக்குது. ஸோ நிறைய அபண்டன்ஸ் அதுக்கப்புறம் அவங்க லைஃப்பில் கிடைக்க ஆரம்பிக்கும். பட் ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து அவரை அந்த நம்பரை டெய்லியாக எழுத சொல்லுங்கள் ஓகே. ஓகே நிவிதா, ஐ எம் ரீகன்சைலேஷன் வித் மை பார்ட்னர், இஸ் இட் பாசிபிள் ரைட்? எல்லாருக்குமே அவங்க பார்ட்னரோட மிக விரைவில் சேர்ந்துடணும். ஐ டோன்ட் வாண்ட் டு சே திங்ஸ் லைக் இட்ஸ் டிஃபிகல்ட் ஓகே. உங்க உறவுக்குள்ள நிறைய கோபங்கள் இருக்கு. It's the law of karma. Niveda, see, நமக்கு யாருக்கு நம்ம ரீடிங் பண்ணாலும் நம்ம வந்து இது வேண்டாம் பிரேக் ஆயிடும் அப்படிலாம் சொல்றதுக்கான மனசே இருக்காது. அதுவும் ஐ எம் வெரி ஓல்ட் ஸ்கூல். நம்ம வந்து இதை இன்னும் மேம்படுத்த முடியுமா அப்படிதான் நம்ம பார்ப்போம். ப்ளீஸ் ட்ரை பண்ணுங்க, கோ அண்ட் டாக். பட் அந்த உறவு வந்து உங்களுக்கு வந்து வலிகளை மட்டும்தான் கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஐ மீன் பெயின், நிறைய பெயினை தான் கொடுத்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். திருப்பியும் திருப்பியும் இட்ஸ் ஒன்லி ஷோவிங் மீ பெயின். ஸோ யோசிச்சு பாருங்க, ஒரு லாஜிக்கலாக யோசிச்சு பாருங்க, இந்த ரிலேஷன்ஷிப் நிஜமாவே உங்களுக்கு வந்து குட் திங்ஸ் பண்ணுமான்னு. ஓகே அஸ்வினி, நான் போன தடவையே உங்களுக்கு ரீடிங் பண்ணிட்டேனோ. ராஜேஷ், கரண்ட் ஃபீலிங்ஸ் அபவுட் அஸ்வினி, நான் போன தடவையே பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். அஸ்வினி, அவங்க உங்களை ஆக்சுவலி
நோட் பண்ணிக்கிட்டே இருக்காங்களோ, உங்களை ஸ்டாக் பண்ணிக்கிட்டே இருக்காங்களோ, இல்லை உங்களை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணியிருக்காங்களோ, ஏதோ ஒன்று தான், சம்திங் சம்திங் லைக் தட். ஜஸ்ட் ரிமைன் பாசிட்டிவ் அபவுட் ஹிம், ஓகே, ஜஸ்ட் ரிமைன் பாசிட்டிவ். பட் யோசிங்க, ஓகே. பிருந்தா, பிருந்தா, ஐ நோ யூ பிருந்தா, பையனை பற்றியா பிருந்தா? மை என் சன் செம டேலண்டட், பட் வேஸ்ட் பண்ணுறான் அவன் ஃபியூச்சர் சொல்லுங்கள். சிக்ஸ் ஸ்டாண்டர்ட் இல்லை இப்போ, இது எனக்கு தெரிஞ்ச பிருந்தாவான் ஐ டவுட் சிக்ஸ்தா, சிக்ஸ்த் ஓன்லி, பட் ஸ்கூல் ஹோம்க்கு ஹேண்ட்லிங் சேலஞ்சிங்காக இருக்கு மேம். என்ன சிக்ஸ்த்தில் தானப்பா இருக்கிறாரு, ஏன்ப்பா? ஓகே, Brinda, he loves to do a lot of things, Brinda. அவருக்கு நிறைய விஷயங்கள் பண்ணுறதுக்கு ரொம்ப ஆசை. அவரை வந்து நல்ல ஒரு ஸ்போர்ட்லேயோ, ஏன்னா ஸ்கூல் மட்டும் அவரை வந்து ப்ராப்ளி ஸ்கூலில் வந்து ரொம்ப நேரம் உட்காடுறோம்ல, அது சில குழந்தைங்களுக்கு பிடிக்கிறது இல்லை. பட் கண்டிப்பாக ஐ திங்க் ஹீஸ் அ சார்மர். கொஞ்சம் பாருங்களேன், தப்பாலாம் தெரியல. ஓ, இங்கே பாருங்கள், இந்த நியர் ஃபியூச்சர், நான் வேறு கார்டு எடுக்கிறேன், பட் இந்த கார்டு விழுது. கண்டிப்பாக அவரை நீங்கள் நினைக்கிற மாதிரி சேலஞ்சிங்காக இல்லாமல், நீங்கள் நினைக்கிற மாதிரி ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் செய்ய போகிறாரு. பட் நீங்கள் அவருடைய எனர்ஜிஸை எப்படி சேனலைஸ் பண்ணணும்னு நீங்கள் பாருங்கள். அவரை சேலஞ்சிங்காக இருக்கணும்னு சொல்கிறத விட நீங்கள் அதை எப்படி சேனலைஸ் பண்ணணும்னு பாருங்கள். ஏன்னா ஃப்யூச்சரில் வந்து ஹீஸ் கோயிங் டு பி வெரி வெரி ஸ்மார்ட். ஓகே சுதா, அபவுட் மை ஃப்யூச்சர்னா இந்த ஸ்பெசிஃபிக் க்வெஸ்சனா சுதா? கலை நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிட்டேன், பாரு சொல்லிட்டேன், மித்துமோனி ஹை. எம்எஸ்எம்இ லோன் எப்போ கிடைக்கும்? முதல்ல கங்க்ராச்சுலேஷன்ஸ், நீங்கள் எம்எஸ்எம்இனா நீங்கள் வந்து ஏதோ ஒரு பிஸ்னஸ், சின்னதாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. முதல்ல கங்க்ராச்சுலேஷன்ஸ், ரொம்ப சந்தோஷம், கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்க வாழ்த்துக்கள். பட் எப்போ கிடைக்கும்னு கேட்டிருக்கீங்க. ஓகே, ஏஸ் ஆஃப் ஒன்ஸ் கண்டிப்பா கிடைக்கும். டிலே இருந்தா அதை பத்தி கவலைப்படாதீங்க, 200% கிடைக்கும். அண்ட் இந்த வருட இறுதிக்குள்ளேயே கிடைக்கும். ரொம்ப ஸ்பெசிபிக்கா சொல்லணும்னா ஐ திங்க் பை செப்டம்பர் அக்டோபருக்குள்ள கண்டிப்பா கிடைச்சிருங்க. கண்டிப்பா இந்த வருஷம் உங்களுக்கு குடா இருக்க போது, ரொம்ப உங்க பிசினஸும் கண்டிப்பா நல்லா பண்ண போறீங்க. ரொம்ப ஃபேமிலி மேல ஆசை இல்லை உங்களுக்கு, எல்லாருக்கும் தான், பட் இன்னும் ரொம்ப ஆசை போல இருக்கு. ஓகே, கீர்த்திகா, கீர்த்திகா ரவி, ஐ எம் கீர்த்திகா, ஆல் தி பெஸ்ட் மித்து. ஓகே ஓகே, நான் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன், அதுல பர்டிகுலரா ஒரு போஸ்டுக்கு ஏம் பண்றேன் மேம், இது கிடைக்குமான்னு சொல்லுங்க. பர்டிகுலரா ஒரு போஸ்ட், ஒன் செகண்ட், 13, கண்டிப்பா கிடைக்கும். ஓகே, ஃபோக்கஸ் பண்ணி பண்ணுங்க, அவசரப்படாதீங்க. எஸ், அவசரம், அவசரம், கோபம், இதெல்லாம் விட்டுட்டு பரீட்சையை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. யூ வில் டூ வெரி வெல், கண்டிப்பா உங்களுக்கு அந்த ஜாப் கிடைக்கும். கங்க்ராச்சுலேஷன்ஸ் கீர்த்திகா. மிஸ்டர் பிரபுக்கு பண்ணிட்டேன். பூர்ணிமா, ஓகே, ஐ எம் பூஜா பூர்ணிமா, ஓகே, மை பர்சன்ஸ் நேம் இஸ் கோபால். வென் வில் ஹி டாக் டு மீ அகேன்? ஐ ஜஸ்ட் ஹோப் ஹி டாக்ஸ் டு யூ அட் த ஏர்லியஸ்ட், பட் பார்த்துடலாம். உங்க மேல ரொம்ப கோபமா இருக்காரு, ஏன்னா நீங்க வந்து
ரொம்ப பர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்கறது, ரெகுலராக மெசேஜ் பண்ணணும்னு நினைக்க, அந்த மாதிரி எதுவும்னா தெரியல, எனக்கு சொல்லுங்க, நீங்க சாட்ல சொல்லுங்க, அப்புறமா நான் அப்புறமா பாக்குறேன். ஆஃப்டர் த இது பேர் போட்டு எழுதுங்க, நான் சொல்லுங்க அப்படின்னா பேர் போட்டு எழுதுங்க. ஓகே, ஸோ he will talk to you, but it is going to take time. He is very angry with you for some reason. உங்க மேல ரொம்ப கோபமா தான் இருக்காரு. வாவ், எல்லாமே மேஜரா இருக்கானா கார்ட்ஸ். He will talk to you, give it some time. கொஞ்சம் நீங்க வந்து அவருடைய கோபத்தை புரிஞ்சுக்கிட்டு என்ன கோபம் அப்படின்னு பாருங்க. கண்டிப்பா உங்ககிட்ட பேசுறாருங்க. He has no choice as well. கண்டிப்பா எப்போன்னு கேட்டீங்கன்னா, when he will talk to me அப்படின்னா, I think you should wait until September. Okay? Please wait until September. He will definitely get back to you. தனலக்ஷ்மி, divorce case 2 years நடந்துட்டு மெயின்டெனன்ஸ் மணி வரல, 4 years கேர்ள் பேபி இருக்காங்க, என் ஃபியூச்சர் பத்தி சொல்லுங்க. ஓகே, எனக்கு ஃபியூச்சர் பத்தி சொல்லுங்கன்னா, தனலக்ஷ்மி எப்படி கேட்குறீங்க? ஃபியூச்சர்னா டிவர்ஸ் எப்படி நடக்கும்னு கேட்குறீங்களா? ஐயோ, எனக்கு எப்படின்னு தெரியலையே. தனலக்ஷ்மி என்ன கேட்க வரீங்க? ஃபியூச்சர்னா என்ன மாதிரி கேட்குறீங்க? ஏன்னா இது ஒரு ஜென்ரல் ரீடிங், ஐ மீன் இது ஒரு லைவ் ரீடிங் இல்லையா? ஸோ நீங்கள் தான் எனக்கு சொல்லணும். வாட் ஆர் யூ ஆஸ்கிங் மீ அப்படின்னு கொஞ்சம் தெளிவாக கேளுங்கம்மா. பட் ஐ டெஃபினெட்லி வாண்ட் டு ஹெல்ப் யூ தனலக்ஷ்மி. ஓகே, ஐ ஆம் சாந்தினி. சாந்தினி, ஓகே ஓகே, இது 8 years. ஓகே, வென் வில் கெட் மேன், 8 years லவ் பண்றீங்க, உங்களுக்கு என்ன சந்தேகம்? பண்ணுவாரா பண்ண மாட்டாரான்னு? கண்டிப்பா பண்ணுவாருன்னு நினைக்க வேண்டாமா? எல்லாமே மேஜர் கார்ட்ஸாவே வருது பாருங்க. வாவ், ஓகே, தேர் சம்திங் வெரி நைஸ் அபவுட் யுவர் ரிலேஷன்ஷிப். ஓகே, இந்த வருட இறுதிக்குள்ள டிசம்பர், ஓகே, ஒரு ஃபேர் சான்ஸ் இருக்கு. அதை விட்டீங்கன்னா ஃபெப்ரவரி மார்ச்ல ஒரு ஃபேர் சான்ஸ் இருக்கு. யூ வில் டெஃபினெட்லி கெட் மேரிட். பட் ஐ திங்க் யூ ஷுட் ஒர்க் ஆன் யுவர் இமோஷன்ஸ் சாந்தினி. கொஞ்சம் உங்க இமோஷன்ஸ் மேல ஒர்க் பண்ணுங்க. பிரதீக், நான் ஏற்கனவே பண்ணிட்டேன். மதுமதி, லக்ஷன், வென் சைல்ட் வில் ஸ்பீக். If it's a medical condition, நீங்க கண்டிப்பா 2019, ஓகே, அது ஒரு மெடிக்கல் கண்டிஷன்னா கண்டிப்பா நீங்க டாக்டரை போய் பார்க்கணுமா? பட் அவருக்கு நிறைய மூட் ஸ்விங்ஸ் இருக்கா குழந்தைக்கு? நிறைய மூட் ஸ்விங்ஸ் இருக்கான்னு பாருங்க. பட் இட்ஸ் ரியலி பாதரிங் இல்லை, குழந்தை பேசலன்றது. கம்யூனிகேஷன், திஸ் இஸ் த கார்ட் ஃபார் கம்யூனிகேஷன். இதில் பார்த்தீங்கன்னா இந்த சிம்பிள் வந்து இட்ஸ் அ கம்யூனிகேஷன் சிம்பிள், தெரியுதுங்களா? நீங்கள் கம்யூனிகேஷன் பற்றி கேட்குறீங்க. உங்கள் முன்னாடியே தான் ஷஃபிள் பண்ணி கார்டு எடுக்கிறேன். இட்ஸ் அ கம்யூனிகேஷன். இது நீங்கள் உட்காந்து குழந்தைகிட்ட பேசணும், ரெகுலராக நீங்கள் உட்காந்து பேசணும். ஒரு கிளிக்கிட்ட நம்ம எப்படி பேச சொல்லி கொடுப்போமோ அந்த மாதிரி நீங்கள் பேச சொல்லி கொடுக்கணும். பணம் செலவாகும், பட் நீங்கள் வந்து அதை உங்கள் மனசுக்குள்ளேயே நிறைய போராட்டங்கள் இருக்குது. அவரை விட லக்ஷனுக்கு நீங்கள் வந்து பண்ணுறத விட உங்களுக்கு தான் நிறைய ஹீலிங் தேவை. ஏன்னா நீங்கள் தான் ரொம்ப கிரீஃப், மனசில் ரொம்ப கஷ்டம் இருக்கும் உங்களுக்கு. ஐயோ, இப்படி பேசலை பேசலைன்ட்டு ஆஸ் அ மதர் 200% அப்படி தான் இருக்கும். அப்படி இருக்குமா? இல்லை, அப்படி தான் இருக்கும். பட் அதை தாண்டி பணம் செலவாகும். பட் கண்டிப்பாக ஹீ வில் டாக்குங்க, ஹீ வில் டாக். குரூப்பில் இருக்கிற எல்லாரும் இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம ப்ரே பண்ணலாம். ஓகே ஓகே, பிரபுக்கு பண்ணியாச்சு, இவங்களுக்கெல்லாம் பண்ணியாச்சு. காமேஸ்வரி, மேம், மீட் மை லைஃப் பார்ட்னர் ப்ளீஸ். ஐ மீன், நீங்கள் வந்து உங்கள் லைஃப் பார்ட்னரை மீட் பண்ணுவீங்கன்னு கேட்குறீங்களா? ஏற்கனவே அவர் யாருன்னு தெரியுமா, இல்லை இன்னுமே தான்? அது கொஞ்சம் கிளியராக போடுங்க. ஹேமா கவி, ஓகே, ஹவு வில் ஃபினான்ஷியல் சொல்யூஷன் ரன் மை பிஸ்னஸ் வெல்? We will be, how will be the money flow to solve my business? Okay, unga business la vandu or financial solution kadaikuma nu kekringa illa? Okay, then 4, okay,
முடியுமா? Look at the cards, Ace of Swords. இதுக்கு மேல நான் என்ன சொல்லணும்? கண்டிப்பா இந்த நவம்பருக்குள்ள நீங்க பாருங்க. எஸ் டெஃபினெட்லி இந்த நவம்பருக்குள்ள ஒரு நல்ல ஒரு நவம்பருக்குள்ளேயே சொல்ற ஒரு நல்ல ஒரு டிஃபரன்ஸ் தெரிய போகுது. பட் உங்க பிஸ்னஸ் வந்து பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸா எனக்கு தெரியல, பட் அந்த பிஸ்னஸ்ல வேற யாரோ கண்ட்ரோல் பண்றாங்க, இல்ல வேற யாரோ உங்களை அந்த பிஸ்னஸ் செட்டப்ல உங்க ஈகோவை ட்ரிகர் பண்றாங்க, அப்படி சொல்லலாமா? உங்க ஈகோவை ட்ரிகர் பண்றாங்க. ஸோ பணம் இல்லை அப்படின்னு யோசிக்கிறத விட இந்த பிஸ்னஸ் ஃபார்மேட்டே கொஞ்சம் டிஃப்ரெண்டா பார்த்து பண்ணுங்க, கண்டிப்பா உங்களால நல்ல இது பண்ண முடியும். ஹே லலிதா, பாரூக்லாம் பார்த்தாச்சு. ஹே லலிதா, குட் ஈவினிங் லலிதா, எப்படி இருக்கீங்க லலிதா? When will I become whole and complete with my twin flame? லலிதா, reunion happening, time duration. அதே கார்ட்ஸ் வருது, கம்யூனிகேஷன் கார்ட்ஸே வருது பாருங்க. Yes, you will, but it's going to be a lot of struggle, Lalita. பயங்கர struggle இருக்க போது உங்க twin flame ஓட நீங்க சேர்றது. It's going to be a major struggle. அதாவது of course in any twin flame பாத்தீங்கன்னா one is a runner and one is a seeker. So நீங்க எவ்வளவுதான் இம்ப்ரெஸ் பண்ணணும்னு நினைச்சாலும் அந்த சைட்ல இருந்து இம்ப்ரெஷன் வந்து கமிட்மெண்ட் வந்து லாங் ரன்ல இருக்குமா அப்படின்றத பத்தி நீங்க யோசிக்கணும். தட் ஐ எம் நாட் ஷுர், பட் இட் இஸ் டெஃபினெட்லி ஹேப்பனிங். ஓகே, உங்க கம்யூனிகேஷனை ஸ்ட்ரெங்தன் பண்ணுங்க லலிதா. அதுக்கப்புறம் பாண்டி மீனா பார்த்தாச்சு, இவங்கெல்லாம் பார்த்தாச்சு. ஹாய் அஜிதா, வெல்கம். உங்க ரீடிங் நாளைக்கு பர்சனல் ரீடிங் நாளைக்கு பண்ணிடலாம். ஓகே, இவங்கெல்லாம் ஏற்கனவே பார்த்தாச்சு. எல்லோ குயின், ஐ எம் வினோதினி பிரவீன்குமார், என்னை பத்தி ஃபீல் பண்றாங்களா மேம்? வினோதினி, நீங்கள் எந்த டீட்டெயில்ஸும் கொடுக்கல, உங்கள் டேட் ஆஃப் பர்த் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுக்கலையே. சாந்தினி பார்த்தாச்சு. லீஷா, எனது மகன் ஜிதேஷன் தனது உயர்கல்வி வெளிநாடு சென்று தொடர வாய்ப்பு இருக்கிறதா? 1/6/2010. ஓகே, லீஷா அவர் வந்து இப்ப எப்படி படிச்சுட்டு இருக்காரு, இல்ல அவருடைய வேலைகளை எப்படி பண்ணிக்கிட்டு இருக்காரு? ஐ திங்க் ஒரு டைவர்ஷன் இருக்கு, நீங்க தான் அவரை கண்டினியூஸா கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ண வச்சுக்கிட்டே இருக்கணும். ஒரு டைவர்ஷன் இருக்கு, உங்களுக்கு ஆசை இருக்கிற அளவுக்கு அவருக்கும் ஆசை இருக்கான்னு பாருங்க. அண்ட் ஐ திங்க் ஹி ஸ்டில் அ ஸ்மால் சைல்டு, படிப்புல வந்து ஃபோக்கஸ் இருக்கா, அண்ட் ஆல்சோ வேற ஏதோ அடிக்ஷன் இருக்கு. கவனிங்க லீஷா. ஓகே பிரபு, மிஸ்டர் பிரபு பார்த்தாச்சு. ஐஸ்வர்யா வசந்த், ஹாய்மா, ஐ எம் ஐஸ்வர்யா, என் பர்சன் சஞ்சய், என்ன மேரேஜ் பண்ணுவாரா? ஓகே, எடுத்தோன்னு நிறைய ரகசியங்கள் இருக்கே உங்க உறவுல. ஓகே ஓகே, ஐஸ்வர்யா, ஐ ஜஸ்ட் வாண்ட் டு டெல் யூ, ஐஸ்வர்யா வந்து ஐஸ்வர்யாவோ இல்லை அவரோ மனசை விட்டு பேசுறது இல்லை. இந்த ரிலேஷன்ஷிப்பே உங்களுக்கு வந்து ரொம்ப டயரிங்காக இருக்கா ஐஸ்வர்யா? இந்த ரிலேஷன்ஷிப் வேணும்னு தோணுது, பட் ரொம்ப டயர்டாக இருக்கு உங்களுக்கு, இமோஷ்னலாக ரொம்ப ட்ரெயின் அவுட் ஆன மாதிரி இருக்கா? கண்டிப்பாக பண்ணணும்னு நினைங்க. அந்த பிரச்சனைகள் என்ன உங்களை இமோஷ்னலாக டிட்டீரியரேட் பண்ணுதுன்னு பாருங்க. அது என்னன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அப்புறம் கண்டிப்பாக நீங்கள் யூ குட் கிவ் இட் அ ட்ரை ஐஸ்வர்யா. ஆல் தி வெரி பெஸ்ட் சோபனா, தேங்க்யூ சோபனா. பிருந்தா, கார்த்திகா, எனக்கு எப்போ மேரேஜ் ஆகும்? கார்த்திகா, இது எனக்கு தெரிஞ்ச கார்த்திகாவா? இந்த கார்த்திகா பார்த்தேன் போன வாரம், இருங்க. கார்த்திகா, எனக்கு தெரிஞ்சு இன்னும் 2 மந்த்ஸ்ல உங்களுக்கு ஒரு நல்ல, எஸ் நல்ல ஒரு
திருமணத்துக்கான ஒரு வாய்ப்பு அமைய போகுது அப்படின்னு பாக்குறேன். ஓகே, வித்இன் 2 மந்த்ஸ் கண்டிப்பா கண்டிப்பா கார்த்திகா, ஆல் த வெரி பெஸ்ட். மது பார்த்தாச்சு, பாரு பார்த்தாச்சு, திருப்பி திருப்பி வந்தவங்களே தானாமா? We will go down. ஏன்னா மெசேஜ் பண்ணவங்களே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பாரு, ஆல் தீஸ் கண்டினியூஸா வந்தவங்களே தான் வந்திருக்கீங்களா? யூசர் நாட் ஃபவுண்ட். ஹாய் மேம் அக்ஷயா, வில் ஐ கிளியர் மை எக்ஸாம்ஸ்? ஏ, வாட் எக்ஸாம்ஸ்? என்ன எக்ஸாம்ஸ் எழுத போறீங்க இல்லை எழுதியிருக்கீங்க? எதை கேட்குறீங்க? ஓகே, பார்க்குறேன். It's a good time to clear your exams. Yes, but ரொம்ப படிக்க மாட்டேங்கிறீங்களோ, இன்னும் எஃபர்ட் போடணுமோ? யூ வில் கிளியர், பட் நீங்கள் எதிர்பார்க்குற ரிசல்ட் வருமானு எனக்கு தெரியல, அதை கொஞ்சம் பாருங்க. ஐயோ, வெயிட் வெயிட் வெயிட், எதோ இங்கே ஓடிடுச்சு. ஓகே, நீனா நீனா நிருப்பம்மா. Okay, doctor, I'm writing my higher studies exams next week, ma'am. How will I do my exam? Neena. Neena, you are thinking that you are scared to face your exams, but you're going to do very well. Okay? நீங்கள் ரொம்ப பயப்படுறீங்க, நல்லா பண்ணு வேணா அப்படின்னு உங்களே நீங்கள் நிறைய கேள்விகள் கேட்குறீங்க, பண்ணு வேணா பண்ணு வேணான்னு. Look at this. If you believe, நான் இப்போ உங்கள் முன்னாடியே தான் எடுக்கிறேன். If you believe you will do well, you will definitely do well. And there is something very nice coming your way. எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல, பிகாஸ் இட்ஸ் ஜென்ரல் ரீடிங். என்ன சொல்றதுன்னு தெரியல, பட் சம்திங் இன்னும் ஒரு 2 வீக்ஸ்ல ஏதோ ஒரு குட் நியூஸ் உங்களுக்கு கிடைக்க போகுது பேஸ்ட் ஆன் யுவர் டேட் ஆஃப் பர்த். ஓகே, சுபிக்ஷா அகிலன், ஹவு க்ளோஸ் எம் ஐ டு அச்சீவ் மை லைஃப் லாங் ட்ரீம்? இஃப் ஐ, வாட் இஸ் யுவர் லைஃப் லாங் ட்ரீம்? ஸ்பெசிஃபிக்காக கேட்கணும் இல்லையா? இஃப் ஐ டபுள் மை எஃபர்ட்ஸ், can I get into my dream college and course? So I will answer your second question because that seems to be more idu. Okay. Dream college. Yes, you will. Lot of efforts. Double illa, triple your efforts. See, adhe cards varudhu. See, definitely I don't know, Ramani, right? Subiksha agile, definitely double illa triple unga manasukulla mudiyadhu nanichirukinga, but definitely you will. Okay, Vidya, hi Vidya from Madurai. Ma'am, enoda health improvement aguma? Okay, unga health nu neenga kekkumbodhu enakku unga idha paatha odane enakku enna thonudhuna, உங்கள் ஹெல்த்துக்கான ப்ராப்ளம், ஹெல்த்தில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா அதோட ப்ராப்ளம் ரூட் காஸ் வந்து ஐ திங்க் இட் இஸ் யுவர் இமோஷன்ஸ். ஒன்றா பயம், கான்ஃபிடென்ஸ் இல்லாமல் இருக்கிறது, அண்ட் உங்கள் கோபத்தையோ இல்லை நீங்கள் சொல்லணும்னு நினைக்கிறதோ சொல்லணும்னு சொல்ல முடியாமல் கஷ்டப்படுறது தான் உங்களுக்கான ஹெல்த்துக்கான இஷ்யூ. கண்டிப்பாக உங்கள் ஹெல்த் வந்து ரொம்ப அழகாக நீங்கள் சொல் பேச்சை கேட்க போகுது, பட் முதல்ல ஐ திங்க் எஸ், work on your emotions. உங்க எமோஷன்ஸ் சரியா ஹேண்டில் பண்ணுங்க, எல்லாமே சரியா போகும். ஆல் த வெரி பெஸ்ட் வித்யா. ஓகே, குயின், ஐ எம் வினோதினி. பிரவீன் குமார் என்னை பத்தி என்ன ஃபீல் பண்றாங்க? இது நான் எப்பவுமே பார்த்துட்டேன். நான் எல்லோ குயின் அன்டோல்ட் ஸ்டோரிஸ் பாலா ஸ்வேதா, when will I get my success in manifestation and my manifestation get success or not in Tamil? உங்கள் மேனிஃபெஸ்டேஷன் என்னன்னே சொல்லலையே. அன்டோல்ட் ஸ்டோரிஸ் பாலா ஸ்வேதா. மேகலா, லவ் மேரேஜ் நடக்குமா? நடக்க வைக்கணும் தானே, பண்ணக்கூடாது? பண்ணால் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும். 1994. எஸ், கண்டிப்பாக நடக்கும் மேகலா, கண்டிப்பாக நடக்கும். அது ஸ்டாப் பண்ணுறதுக்கு ஒரு லேடி இருப்பாங்க, பட் கண்டிப்பாக நடக்கும். ஜாம் ரோஸ், ஓகே, ஐ டேக் ஒரு 2 or 3 questions, தென் வீல் மீட் அப் இன் த நெக்ஸ்ட் இது. ஓகே, ஜாம் ரோஸ் அஜின், ஓகே மேம், இன்க்ரிமெண்ட் நெக்ஸ்ட் மந்தில் கிடைக்குமா?
அவங்க டேட் ஆஃப் பர்த் 1986. சரியான ஆள்கிட்ட போய் பேசுங்க, உங்க ஹெச்ஆர் கிட்ட போய் கேளுங்க. ஐ திங்க் யூ நாட் சி கம்யூனிகேஷன். நீங்க வந்து யூ ஆர் நாட் டாக்கிங் டு த ரைட் பர்சன் அபவுட் யுவர் இன்க்ரிமெண்ட். இன்ட்யூட்டிவா இந்த நேரத்துல உங்ககிட்ட நான் இதை கேட்கும் போது உங்களுக்கு யார தோணுது, உங்க கிட்ட பேசினா கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்னா அது யார், அவங்க கிட்ட போய் பேசுங்க. கண்டிப்பா அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நல்லா இருக்கு. ஜாப் எப்போ கிடைக்கும்? ஓகே, 1982 சாந்தகுமாரி ஜாப். இன் அ கப்பல் ஆஃப் மந்த்ஸ் டெஃபினெட்லி சாந்தா, இன் அ கப்பல் ஆஃப் மந்த்ஸ் கண்டிப்பா கிடைக்கும். ஐ எம் கோயிங் டு டேக் ஒன் மோர் குவெஸ்டன் அண்ட் வி வில் ஃபினிஷ். Okay, 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 wait. I saw a question. Okay, Prashant Kumar. Hi, ma'am, I'm waiting for IPS and I feel very bad in life. Studies and how to reach my goal, ma'am. I have more struggle in life. No. First, ஒரு சிவில் சர்வீசஸ் எழுதுறது அப்படின்றது வந்து கண்டிப்பாக ஒரு டிப்ரெஸ்டுன்னு சொல்ல முடியாது. நம்ம படிச்சுட்டே இருக்கோம், ரொம்ப எய்ம் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஐ நோ வாட் யூ ஆர் கோயிங் த்ரூ. ஸோ கண்டிப்பாக நமக்கு வந்து ரொம்ப ப்ரெஷரைசிங்காக இருக்கும். ஐயோ நம்ம பண்ணுவோமா மாட்டோமான்னு நிறைய சந்தேகங்கள் இருக்கும். ட்ரஸ்ட் மீ, அதை ரொம்ப மனசுக்குள்ளே எடுத்துக்காதீங்க. ஒரு சிவில் சர்வீஸ் எழுதணும்னு நினச்சி அது ட்ரை பண்ணுறதுக்கே கட்ஸ் வேணும், புரியுதுங்களா? ஸ்டாப் ஃபீலிங் வெரி பேட். உங்களை நீங்களே மோட்டிவேட் பண்ணிக்கணும். ஒரு சிவில் சர்வீஸ் எழுதுறது கஷ்டம் கிடையாது. எஸ் அ ஃபேர் சான்ஸ் இஸ் தேர். ஓகே, நல்ல ஒரு வாய்ப்பு இருக்கு. ப்ரொவைடட் யூ ஹாவ் டு வெயிட். இந்த ரொம்ப டக்கு டக்குன்னு டெசிஷன்ஸ் எடுத்துடாதீங்க. இப்போ கார்ட்ஸ்லையும் அப்படிதான் இருக்கு பாருங்க. ரொம்ப பொறுமையா இருங்க. கண்டிப்பா நீங்க நினைச்சது நடக்க போகுது. ஸ்டாப் ஃபீலிங் டிப்ரெஸ்ட். எவ்ரி ஒன் இஸ் கோயிங் த்ரூ சம்திங். See, you're going to do very well. Okay, IPS ஏ கிடைக்குமான்னு எனக்கு தெரியல, பட் கண்டிப்பா உங்களுக்கு வந்து சிவில் சர்வீசஸ்ல ஏதோ ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு இருக்க போகுது. பிளீஸ் கிவ் இட் அ ட்ரை. அண்ட் நீங்க சிவில் சர்வீசஸ் எழுதுறீங்கன்னா கண்டிப்பா ஸ்டேட் எக்ஸாம்ஸ், காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ், குரூப் எக்ஸாம்ஸ் கூட உங்களால எழுத முடியும். பிளீஸ் கிவ் இட் அ சான்ஸ், கிவ் இட் அ ட்ரை. கண்டிப்பா உங்களால முடியும். பிளீஸ் டோன்ட் டிப்ரைவ் யுவர் செல்ஃப் ஆஃப் தட். குவீன் டேட் ஆஃப் பர்த் போடலன்னு ரீடிங் பண்ணல மேம். ஐயோ இப்போ போட்டிருக்கீங்களா? நீங்க எனக்கு மெசேஜ் அனுப்புங்க. எல்லோ குவீன், சாரி. ஸோ வில் ஃபினிஷ் திஸ் வித் டுடே. நெக்ஸ்ட் டைம் நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கட்டும். நான் 9:30 9:40 கிட்ட வந்துருச்சு. ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்க வரும்போது உங்க டேட் ஆஃப் பர்த், மந்த், இயர், உங்களுடைய கேள்வி ரேண்டமாக தான் நம்ம சூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் மந்த் வி வில் டூ இட். அடுத்த வாரம் நம்ம வந்து நோ காண்டாக்ட் வேணா பண்ணலாம். அண்ட் ஆல்சோ வரும்போது உங்களுடைய ஒரு ஃப்ரெண்டோ உங்களுக்கு யாரோ தெரிஞ்சவங்க அவங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும். வேற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்லேருந்து நம்ம லைவ் ரீடிங்கை பார்க்கணும். ஓகே, கண்டிப்பாக. ஒன் செகண்ட், ஐ வாண்ட் டு டூ ஒன் ரீடிங் ஹியர். பாடி ஷேமிங், ஹூஸ் பாடி ஷேமிங்? ஒரே நிமிஷம். Hi sister, I'm Janani, facing lot of issues. Psychological issues. Body shaming. Don't even bother. இந்த ஒரு ரீடிங் ஓட நான் முடிச்சுக்கிறேன். டோன்ட் ஈவர் பாதர் மா ஜனனி. பாடி ஷேமிங் பண்றவங்க எல்லாரும் என்ன ஜீரோ சைஸ்ல இருக்காங்களா, சைஸ் ஜீரோல இருக்காங்களா, இல்ல உலக அழகியா இருக்காங்களா? யாரும் ஒண்ணும் கிடையாது. நம்மள பாடி ஷேம் பண்றாங்கன்னா அவங்களுக்கும் ஏதோ பிரச்சனை இருக்கு. வீட்டுக்குள்ளேயே அவங்களை யாரோ பாடி ஷேம் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் சம்மான் அட் ஹோம் இட் செல்ஃப் இஸ் டூயிங் இட் டு யூ. நெக்ஸ்ட் டைம் தே டூ இட் டு யூ, சே நோ. ஓகே, சைக்கலாஜிக்கலாக நீங்கள் டிஸ்டர்ப்டாக பார்த்தீங்களா? நீங்களுமே அதை பற்றியே தான் யோசிச்சுட்டு இருக்கீங்க. நீங்கள் சைக்கலாஜிக்கலாக டிஸ்டர்ப் ஆகிறனால தான் உங்களால் உங்களுக்கு வந்து இப்படி ஹெல்த் இஷ்யூஸ் வருது. டோன்ட் வரி, நெக்ஸ்ட் டைம் சம்மான் பாடி ஷேம்ஸ் யூ, சே ஷட் அப். ஓகே.
ஆர் ஜஸ்ட் இக்னோர். பெஸ்ட் அதுதான். ஏன் நம்ம அந்த வார்த்தையை கூட சொல்லணும், இக்னோர். ஓகே, ஜஸ்ட் இக்னோர். டெல் யுவர் செல்ஃப் யூ ஆர் மோர் பியூட்டிஃபுல் தென் எவ்ரிபடி அரௌண்ட் யூ. பட் வீட்டில் தான் அவங்களுக்கு பாடி ஷேமிங் நடக்குதுன்னு நினைக்கிறேன். ஓகே, வில் ஃபர்கெட் இட். ஸோ இன்னைக்கு இந்த ரீடிங் ரொம்ப நல்லபடியாக போயிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் டைம் வி வில் சி. ஓகே, ஸோ தேங்க்யூ அண்ட் பாய் ஃப்ரம் ஆர். அண்ட் ஆஸ் ஆல்வேஸ், கீப் ஸ்மைலிங்.